பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் நிலை மின்னியல் இந்த பாடத்திலிருந்து வெளியிடக்கூடிய 13வது காணொளி 1.3.1 இது மின்புலம். 12வது வீடியோல மின்புலத்தை பத்தி நம்ம காட்சிப்படுத்தியாச்சு. இப்ப இதுல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோல வந்து மின்புலத்தின் முக்கிய பண்புகள் ஒரு 6 பண்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து இங்க என்ன இருக்குன்னா ஒரு 1.6 ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் பார்ப்போம் நம்ம வந்து. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவோம்னா அல் கோதர் ஆறு பாயிண்ட் இருக்குல்ல. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ் அப்படின்றாரு வந்து. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணோம், மின்புலத்தை பத்தி பாக்குறது முன்னாடி மின்புலம்னா என்ன, அது எப்படி இமேஜின் பண்றது, அது எப்படி விஷுவலைஸ் பண்றது, ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவாய்ட் பண்ணவே கூடாது. இப்ப முதல் பாயிண்ட் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, மின்துகள் கியூ நேர்மின்னூட்டம் கொண்டதாக இருந்தால், அதாவது பிளஸ் சார்ஜா இருந்துச்சுன்னா மின்துகளிலிருந்து வெளிநோக்கிய திசையில் மின்புலம் இருக்கும் இல்லையா. ஓகே, இங்க பாருங்க, இப்ப என்ன நடந்ததுல பாருங்க, நேர்மின்னோட்டம் கொண்டதா என்ன பாருங்க, அப்ப மின்புலத்தினுடைய கோடுகள் எங்க இருக்கு, மின்புலம் திசை வெளிநோக்கி இருக்கு, மின்புலம் திசை வெளிநோக்கி இருக்கு, இது பாசிட்டிவ் சார்ஜ் வெளிநோக்கி இருக்கும் முதல் பாயிண்ட். அதே நெகட்டிவ் சார்ஜ் ஆச்சுன்னா மின் விசை மின்புலம் வந்து உள்நோக்கி இருக்கும், உள்நோக்கி இருக்கும் பாருங்க, எல்லா டைரக்ஷன் உள்நோக்கி இருக்கு. ரைட், ஓகே. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மின்புலமானது சோதனை மின்துகளின் மின்னூட்டம் கியூ நாட்டை சார்ந்ததல்ல என்பதையும், மூல மின்துகளின் மின்னூட்ட மதிப்பை கியூவை மட்டுமே சார்ந்தது என்பதையும் அறியலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சிக்கன் பீஸ் வச்சுக்கோமே, இந்த சிக்கன் பீஸை சுத்தி இந்த சிக்கனோட தாக்கம் இருக்கும். இப்ப நம்ம மூக்கை கொண்டு வந்தாதான் அப்படிலாம் கிடையாது, சில பேர் சளி பிடிச்சிருக்கோம் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஸ்மெல் வராம இருக்கலாம், ஒன்னு இந்த சிக்கன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, கண்ணமொழி சொல்ல முடியவே முடியாது. அப்ப சிக்கன் பீஸ் இருந்தா அதை சுத்தி தாக்கங்கள் இருக்கும். அப்ப எது கியூவை சார்ந்தது, இது வந்து சிக்கனை சார்ந்ததுதான் என்னது தாக்கம், சிக்கனை சார்ந்ததைய நம்மளுடைய நம்மளுடைய மூக்கை சார்ந்ததல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, மின்புலமானது சோதனை மின் துகளின் மின்னூட்டம் கியூ நாட்டை சார்ந்ததல்ல, கியூவை சார்ந்தது. இங்க பாருங்க, இதுதான் கூலும் விதி, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ நாட். இது இந்த இந்த ரெட் இது மறந்துருக்கு இப்போதைக்கு, எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ நாட் பை ஆர் ஸ்கொயர். ரெண்டு மின் துகள், ஒன்னு கியூ இன்னொன்னு கியூ நாட், ரெண்டும் இது வந்து இது வந்து சோர்ஸ் சார்ஜ், வந்து மூலம் மூலத்திற்கான, அதாவது இதனுடைய மூல மின் துகள், இதேதான் சோதனை மின் துகள், ரெண்டுக்கு இடைப்பட்ட இணைவேளை இந்த ஃபோர்ஸ் சொல்லுது. அப்ப கே இன்ட்டு கியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இதுதான் இ நாட்னு இருக்காங்க, இதானது சாரி இ நாட்ல இ, திஸ் இஸ் கால்ட் இதானது இ. ஓகே, அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு கியூ நாட், எஃப் இஸ் ஈக்குவல் இதை எடுத்துட்டு என்ன பண்ணலாம், வி கேன் ரீப்ளேஸ் பண்ணது கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டு இ போடலாம். அப்ப இதுக்குள்ள மின்புலன்ற கான்செப்டே ஏது நம்மளுடைய கூலும்போட லவ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் இதை இதை அப்படியே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி ஈன்னு சொல்றோம். அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு கியூ நாட், அப்ப இ வேணும்னா இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ நாட். அப்ப மின்புலன் என்னது, ஒரு சோதனை மின்னூட்டம் உணரக்கூடிய என்ன இருக்கும் விசை. அப்ப அடுத்தது பாருங்க, இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என்ன பண்றோம், நம்ம இதை பிரதிடுறோம் கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ நாட் பை ஆர் ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு, கியூ நாட் இருக்கு. அப்ப இந்த கியூ நாட் கியூ நாட் என்ன, இந்த கியூ நாட் ஆக்சுவலா எந்த இடத்துக்கு போகும், இது தொகுதி, இது பகுதி, பகுதியில ஒரு பகுதி இருக்கு, பகுதியில தொகுதியில ஒரு பகுதி இருக்கு, இது எங்க போன மேத்தமெட்டிக்ஸ், இதை பேசினா டைம் ஆயிடும் வந்து. இதுக்கு இந்த கியூ நாட் என்ன, இங்க போகும், இங்க போனோம்னா இது ரெண்டும் என்ன கேன்சல் ஆயிடுது. அப்ப என்ன கிடைக்குது, இ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்ப இ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர், இதுதான் மின்புலம். அப்ப கே என்னது, 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் என்ன கிடையாது, கியூ நாட்டே இல்ல, இ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு வெறும் சோதனை தான் இருக்கு, எது சாரி சோர்ஸ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கக்கூடிய கியூ நாட் அங்க இல்லைன்றது, only based on q அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சோ ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், we can understand everything, understand everything. ஓகே, இப்ப தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மின்புலம் ஒரு வெக்டர் அளவு என்பதால் அதற்கு தனித்த ஒரு திசையும் எண்மதிப்பு, வெக்டர்னாவே என்ன இருக்கும் வந்து எண்மதிப்பும் திசையுமே இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லையா. இது என்ன பண்ணலாம், 1.6 ஏ என்ற பிக்சர், அடுத்து 1.6 பி பிக்சர்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இதான் சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க. இப்ப இதை சோதனை மின்னூட்டம், சோதனை மின்னூட்டம் பின்ற பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, சாரி சோர்ஸ் சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ் பின்ற பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு, சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து இந்த கியூன்ற பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த சோர்ஸ் சார்ஜ் ஆர்ன்ற பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அப்ப இது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. இது என்ன இருக்குன்னா, இது பாத்தீங்கன்னா இது இதை விட கொஞ்சம் கம்மி, இந்த டிஸ்டன்ஸ் இதை விட ரொம்ப கம்மி, அதனால எந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரோடைய அளவு அதிகமா இருக்கு, என் மதிப்பு அதிகமா இருக்கு, என் மதிப்பு அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, என் மதிப்பு டிஸ்டன்ஸ் அதிகம், என் மதிப்பு குறையுது. சோ இது ரெண்டை விட இது மாடரேட்டு, சோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கு, வெளிநோக்கி இருக்கு, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்படியே பாருங்க, அதே பாயிண்ட் தான் எனக்கு உள்நோக்கி இருக்கு,
இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அதனுடைய வெக்டாரோட அளவு கம்மி, அதனால் உள்நோக்கி இருக்கு. ஓகே, இதுதான் அந்த பாயிண்ட் சொல்றது வந்து. ரைட், இப்போ வில் கோ தர் அகைன், வில் கோ தர். இப்போ சமன்பாடு 1.4 என்ன, 1.4 இதே தான், இது கேன் கால் இதே, இது கூட 1.4 எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது படி என்னன்னா, ஆறின் மதிப்பு, இந்த மதிப்பு அதிகமானுச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்க, இதே பாருங்க, ஆர் மதிப்பு அதிகமானுச்சுன்னா ஸ்கொயராக மாறுது, நாட் வெறும் நாட் பேஸ்டாக வெறும் ஆறு இல்லை, ஆரோட ஸ்கொயர். அப்போ கீழே இருக்க மதிப்பு ரொம்ப ஆறு ரெண்டுனா கீழே இருக்க எவ்வளோ ஆர் ஸ்கொயர் நாலாக மாறும். அப்போ என்ன ஆகும், பகுதி அதிகரிக்கும் பொழுது இந்த இடம் குறையும். அப்ப இது குறைஞ்சா அது அதிகரிக்கிறதா என்ன சொல்லுது, இந்த பாயிண்ட் சொல்லுது வந்து. இப்ப நம்ம இது விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்ப என்ன, இது ஒரு டேங்க்ல இருந்து வாட்டர் வெளியே வருது. இப்ப வாட்டர் வெளியே வரும் பாத்தீங்கன்னா, டேங்க் டைரக்ட் கனெக்ஷன், தொட்டியோட அளவு அதிகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, கை வச்சுனா ஃபாஸ்டா நம்ம தண்ணி தள்ளும் வந்து, ஸ்பீடா தண்ணி தள்ளும் வந்து. இந்த டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த கையில படக்கூடிய தண்ணியோட அளவு குறையும் வந்து, ஏன்னா எல்லாம் படர்ந்து போயிடும் வந்து. இங்க போனச்சுன்னா இன்னும் போகும். இங்க பாருங்க, அதான் சொல்லுது பாருங்க, விக்கிபீடியா எடுத்த பிக்சர் வந்து, இது பேர் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம். இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் என்னதோ, இது இன்வர்ஸ், இதுக்கு இது வந்து இதுக்கு ஆர் ஸ்கொயர் இக்கு இன்வர்ஸ். இன்வர்ஸ்னா பகுதியில் இருக்கு, மேல என்ன இருக்கு, மேல ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா, வெறும் ஆர் மட்டும் மேல ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஆர்னா என்னன்னா, இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, அந்த ஸ்கொயர்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். திரும்ப இது வந்து இது 2 மீட்டர்னா, இது 1 மீட்டர்னா, இது 2 மீட்டர், இது இங்க இருந்து 3 மீட்டர். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கை, இந்த இடத்துல கை வச்சு பார்த்தா என்ன ஆகும்னா, தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும், விரல தள்ளுறமா இருக்கும் வந்து. இப்ப இங்க வச்சா என்ன வந்து, லைன்ஸ் குறைவா வந்து விடும் இந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஏரியாவிலே அதிக லைன் வந்து போடும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏரியா வரைஞ்சு பாக்கலாமா, இங்க பாருங்க ஏரியா வரைவோம். அப்ப இந்த ஏரியாவுக்குள்ள எவ்வளவு தண்ணி வந்து விழுவோம், இப்ப அதே அளவு ஏரியா அங்க போடுற பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு 2 லைன் தான் வருது. இங்க பாருங்க, இங்க லைனே சுத்தமா இருக்கு, இங்க வாய்ப்பே கிடையாது. அப்ப என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க, இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க, அப்ப நான் தண்ணி ஊசி மாதிரி வச்சுக்கோமே, அப்ப இந்த விரல வச்சு அந்த டிஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்கொயர் ஒன் போட்டுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் போது அந்த அளவு அதிகமாகுது, ஏன்னா பறந்து போகும் எல்லாமே, லைன்ஸ் எல்லாம் வெளியே வெளியோக்கி இப்படி போகும் எல்லாமே, இப்படி எல்லா ரேடியல் டைரக்ஷன் போகும்போது என்னன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இந்த என்னாகாது, லைன்ஸ் எப்பயுமே இன்டென்ஸா இருந்தா மட்டும்தான் இன்னொரு பொருள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். லைன்ஸ் இன்டென்ஸா இல்லையே, எல்லாம் என்ன இருக்கு, ஒரே ஒரு லைனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வண்டி இருக்குன்னா, ஒரு வண்டி எத்தனை பேர் சேர்ந்து தள்ளும் வந்து, ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளனா வண்டி நகரும் வந்து, ஒரே ஒரு ஆள் தள்ளனா நகராது. அதே மாதிரி தான் வந்து இன்டென்ஸா இருக்கணும் அந்த லைன்ஸ் வந்து. அதான் அந்த 3rd பாயிண்ட் சொல்லுது. அப்புறம் நம்ம 4th பாயிண்ட் போவோம். நம்ம வந்து பாருங்க, 4th பாயிண்ட் என்ன பேசுது அப்படின்னா, சோதனை மின்னூட்டம் மின்துகள் Q0 வைக்கப்படும் பொழுது மூல மின்துகள் நகராமல் இருப்பதற்காக அந்த மின்னூட்ட மதிப்பு Q0 சிறியதாக எடுத்துக் கொள்ளப்படும். ஏன் அந்த Q0 சிறியதாக எடுக்கணும்னு ஒரு ஒரு என்ன பண்றாங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு பாறை, ஒரு குழந்தை தள்ளா என்ன ஆகாது, குழந்தையால என்ன பண்ண முடியாது, இது பாறைன்னு வச்சுக்கோமே, இந்த குழந்தையால என்ன பண்ண முடியாது, இந்த பாறையை தள்ள முடியாது, தள்ள முடியாது வந்து. ஆனா பெரியவனா தள்ளிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜிங் இருக்குன்னா இன்னொரு பெரிய சோர்ஸ் இன்னொரு இதே அளவு ஈக்குவலாக தான் என்ன பண்ணுது வந்து, இது இது மேலே ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இதை பற்றி தான் படிக்கிறோம் வந்து, அதனால இதனுடைய இதனுடைய தாக்கத்தை பற்றி படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு மின்னோட்டம், ஒரே ஒரு எலக்ட்ரானில் ஒரே ஒரு ப்ரோட்டான், அது இப்போ Q0 எப்பயும் பாசிட்டிவ் தான், அந்த ஒரு கிட்ட ஒரு ப்ரோட்டானை கொண்டு போனால் தான் தாக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, Q0 ரொம்ப சின்னதாக எடுத்துக்கான்னு சொல்லியிருக்காங்க வந்து, Q0 அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் வந்து. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 5, சமன்பாடு 1.4 தான், 1.4 இருந்து மின்துகளுக்கு மட்டுமே, புள்ளி மின்துகளுக்கு மட்டுமே பொருந்தும். இப்ப ஒரு பாயிண்ட் சார்ஜ், இப்ப அது இல்லாம இங்க பாருங்க, ஒரு தொடர் மின்துகள், இந்த என்ன ஆகுதுன்னா, தொடர் மின்துகள் என்னன்னா பாருங்க, இது வந்து டெஸ்ட் சார்ஜ் வந்து. இப்ப டெஸ்ட் சார்ஜ் இதுக்கு இதுக்கும், இது மேல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு ஏற்படுத்துது, இது எவ்வளவு ஏற்படுத்துது, இது எவ்வளவு ஏற்படுத்துது, இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துன பொழுது இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இது இந்த சமன்பாடு என்னது, ஒன்லி பாயிண்ட் சார்ஜ் பத்தி பேசுது வந்து. அப்ப நிறைய இது மாதிரி தொடரா இருந்து என்ன பண்ணா, we have to use integration symbol யூஸ் பண்ணு. இங்க பாருங்க இருக்கும் பாருங்க, தொகையிடல் முறை. அப்ப தொகையிடல் முறை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், இந்த சார்ஜ் அதிகமா தொடரா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணும். அதே நேரத்துல இந்த டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போனீங்களே, அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஹோல் இதே என்ன பண்ணலாம், நம்ம வந்து தொடரே என்ன பண்ணலாம், ஒரு புள்ளியாவே நம்ம புள்ளி மின்னூட்டமாவே நம்ம வி கேன் கன்சிடர். அதுதான் இந்த லாஸ்டா சொல்லியிருப்பாங்க வந்து, அதாவது புவியின் மீது சூரியன் ஏற்படுத்தும் ஈர்ப்பு புலத்தை, சூரியன் பூமியை இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த ஈர்ப்பு புலத்தை கணக்கிடணும்னா என்ன பண்ண, பூமியை ஒரு பாயிண்ட் மாசா எடுத்திருக்காங்க, ஒரு பாயிண்ட் மாசா எடுத்திருக்காங்க. ஓகே ரைட்,
இதை பத்தி பிளஸ் ஒன்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கதாக கொடுத்துருக்கு. பிளஸ் ஒன் புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, மின்புலங்களின் இரு வகைகள் உண்டு. ஒன்று சீரான மின்புலம், அதுக்கப்புறம் சீரற்ற மின்புலம். இப்ப சீரான மின்புலம் பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாருங்க மாறல பாத்தீங்களா. இந்த ஒரு பாயிண்ட் சப்போஸ் இதெல்லாம் சோர்ச்சா, இங்க சோர்ச்சா இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்ப இங்கேயும் அளவு மாறல, இங்கேயும் அளவு மாறல, அங்கேயும் அளவு மாறல. ஆனா இது சீரற்ற மின்புலம் பாருங்க, இங்க அளவு பாருங்க அதிகமா இருக்கு, டிஸ்டன்ஸ் போக 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 குறையுதுன்றத காமிக்குது. இது அதே மாதிரி பாருங்க, இது பாருங்க, இங்க பாருங்க, இதுவும் சீரற்ற மின்புலம். இங்க பாருங்க அதிகமா இருக்கு, கிட்ட அதிகமா இருக்கும், தூரம் போக போக குறையும் வந்து. இது என்னது அப்படின்னா, இது வந்தது என்னன்னா, ரெண்டு ரெண்டு சார்ஜ் வைக்கும் போது அந்த மாதிரி ஒரு கிடைக்கும் வந்து அமையும் நமக்கு வந்து. இங்க பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் வச்சா இந்த மாதிரி வரும். இது போய் எங்க போய் முடியுது, அதாவது அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை மண்ணின் மடியில் முடிகிறன்ற மாதிரி பிளஸ் போய் எங்க போய் முடியுது பாருங்க, மைனஸ் போய் முடியுது பாருங்க. ஓகே பாருங்க, அப்ப அதனுடைய தான் இந்த புக்ல ரிப்போர்ட் காமிச்சிருக்கேன், இந்த படம் போட்டிருக்காங்க. சோ இது சீரற்ற மின்புலம், போக போக என்ன ஆகணும், இதனுடைய இது தாக்கங்கள் எல்லாம் மாறுன்றது பத்தியான ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்து இதுல வந்து மொத்தம் ஆறு பாயிண்ட், இந்த ஆறு பாயிண்ட் ஃபுல்லாவே நம்ம இதுல எல்லாமே எல்லாம் இதை பத்தி நான் சொல்லியிருக்கோம். இந்த எடுத்துக்காட்டு 1.6, பின்வரும் இரு நேர்வுகளுக்கு பி மற்றும் கியூ அந்த புள்ளிகளில் மின்புலத்தை கணக்கை நல்லா படிக்கணும். இப்ப என்ன சொல்லுங்க, ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மைக்ரோ கூலும் மின்னூட்டம் கொண்ட, இந்த இடத்துல என்ன பண்ற, நேர்ன்றதை கட் பண்ணி நான் இங்க பேஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி எதிர கட் பண்ணி பேஸ் பண்ணி. அப்ப நேர், அதாவது ஒரு மைக்ரோ கூலும் நேர் மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின் துகளால் உருவாகும் மின்புலம், அடுத்தது ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ரெண்டு மைக்ரோ கூலும், இதுதான் கேள்வி. இதுக்குரிய படம் இங்க இருக்கு, இந்த படத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்க பேஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாம் பாருங்க, இப்ப பாருங்க, இந்த கணக்கை நான் இப்படி படிச்சுக்கிறேன் வந்து, அதாவது ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மைக்ரோ கூலும் நேர் மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின் துகள்களால் உருவாகும் மின்புலம் அப்படின்னா என்னது, இதான் இது ஒரு ஆக்சிஸ் கார்டிஷியன் கோஆர்டினேட், இது பிளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். இப்ப என்ன பண்ணுங்க, பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 2 மீட்டர் தொலைவு, சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து 2 மீட்டர் தொலைவில் என்ன பண்ண, பீன்ற புள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து மூல மின்புலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து என்ன பண்றாங்க வந்து கியூன்ற புள்ளி 4 மீட்டர், இங்க இருந்து 4 மீட்டர் தொலைவில் ஒய் டைரக்ஷன்ல, அதாவது ஜே டைரக்ஷன்ல, ஒய் ஆக்சிஸ்ல இங்க கியூன்ற ஒரு மின் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்லயும் இதனுடைய மின்புலத்தை கேட்கறாங்க, அவ்வளவுதான் கேள்வி. இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து, ரைட், ஓகே. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், நல்லா கவனிங்க, இந்த பீன்ற பாயிண்ட் என்ன பண்ணும், நிச்சயமா சோதனை மின்னூட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது டெஃபினட்டா அது ஒரு கியூ நாட் தான். அப்ப கியூ நாட் எங்க வச்சு என்ன பண்ணும், டெஃபினட்டா இது வந்து வெளியே நோக்கி தூக்கி எறியும். இது என்ன பண்ணும், இப்படி தூக்கி எறியும். அப்ப இது கிட்ட இருக்கனால என்ன ஆகும், இங்க தாக்கம் அதிகமா இருக்கும், இது தொலைவா இருக்கனால இதனுடைய தாக்கங்கள் கம்மியா இருக்கும். பார்த்தோம் இல்லையா, அதனுடைய மின்புலத்தோடைய ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் பார்த்தோம், ரைட், ஓகே. இப்ப இதை பேஸ் பண்ணி கணக்கு போட போறோம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் ஏதோ ஆர் கொடுத்துருக்காங்க, ஓகே. இப்ப ஆ அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் வந்து. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி, பீன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் நம்ம வந்து. இதுதான் ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப், இது பேர் இந்த ரெண்டு லைன், மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இப்ப வெக்டார் போடும் போது கே கியூ ஆர் ஸ்கொயர் ஆர் கேப், இது என்ன அளவு அது திசை, ரைட். இப்ப கே ஓட வேல்யூ 9×10⁻¹, கியூவோட வேல்யூ 1 மைக்ரோகூலம், ஆர்ன்றது 2 மீட்டர், அதாவது இங்க இருந்து இந்த பீன்ற பாயிண்ட் 2 மீட்டர், அதனால இபி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி, இது என்ன அளவு மட்டும் கேட்கணும், நம்ம என்ன அளவு மட்டும் கேட்கணும். அப்ப 9×10⁻¹, 1×10⁻¹, 2 ஸ்கொயர். அப்ப என்ன வரும் அப்படின்னு இங்க பாக்கலாம். இருக்கு ஐடியா 2.25 3 நியூட்டன். எந்த டைரக்ஷன்ல கேக்குறேன்னு பார்த்தோம் இல்லையா, எப்பயுமே இது இப்படிதான் இருக்கு, போட்டிருக்காங்க இபி போட்டு.
இந்த எடுத்துக்காட்டு 1.6 பின்வரும் இரு நேர்வுகளுக்கு பி மற்றும் கியூ அந்த புள்ளிகளில் மின்புலத்தை கணக்கை நல்லா படிக்கணும். இப்ப என்ன சொல்லுங்க, ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள 1 மைக்ரோகூலும் மின்னூட்டம் கொண்ட இந்த இடத்துல என்ன பண்ற நேர்ன்றதை கட் பண்ணி நான் இங்க பேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எதிர கட் பண்ணி பேஸ் பண்ணி, அப்ப நேர் அதாவது 1 மைக்ரோகூலும் நேர் மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின் துகளால் உருவாகும் மின்புலம். அடுத்தது ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள 2 மைக்ரோகூலும், இதுதான் கேள்வி. இதுக்குரிய படம் இங்க இருக்கு. இந்த படத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்க பேஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாம் பாருங்க, இப்ப பாருங்க. ஓகே, இந்த கணக்கை நான் இப்படி படிச்சுக்கிறேன் வந்து. அதாவது ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள 1 மைக்ரோகூலும் நேர் மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின் துகள்களால் உருவாகும் மின்புலம் அப்படின்னா என்னது, இதான் இது ஒரு ஆக்சிஸ் கார்டீசியன் கோஆர்டினேட். இது பிளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். இப்ப என்ன பண்ணுங்க, பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 2 மீட்டர் தொலைவு சோர்ஸ் சார்ஜ் இருந்து 2 மீட்டர் தொலைவில் என்ன பண்ண பீன்ற புள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து மூல மின்புலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து என்ன பண்றாங்க வந்து கியூன்ற புள்ளி 4 மீட்டர் இங்கிருந்து 4 மீட்டர் தொலைவில் ஒய் டைரக்ஷன்ல, அதாவது ஜே டைரக்ஷன்ல ஒய் ஆக்சிஸ்ல இங்க கியூன்ற ஒரு மின் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்லயும் இதனுடைய மின்புலத்தை கேட்கிறாங்க, அவ்வளவுதான் கேள்வி. இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரைட். ஓகே, அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், நல்லா கவனிங்க, இந்த பீன்ற பாயிண்ட் என்ன பண்ணும், நிச்சயமா சோதனை மின்னூட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா அது டெஃபினட்டா அது ஒரு கியூ நாட் தான். அப்ப கியூ நாட் இங்க வச்சு என்ன பண்ணும், டெஃபினட்டா இது வந்து வெளியோக்கி தூக்கி எறியும். இது என்ன பண்ணும், இப்படி தூக்கி எறியும். அப்ப இது கிட்ட இருக்கனால என்ன ஆகும், இங்க தாக்கம் அதிகமா இருக்கும். இது தொலைவா இருக்கனால இதனுடைய தாக்கங்கள் கம்மியா இருக்கும். பார்த்தோம் இல்லையா, அதனுடைய மின்புலத்தோடைய ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் பார்த்தோம் வந்து ரைட். ஓகே, இப்ப இதை பேஸ் பண்ணி கணக்கு போட போறோம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் இதோ ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப ஆ அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் வந்து, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி, பின்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் வந்து. இதுதான் ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் இது பேர் இந்த ரெண்டு லைன் மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இப்ப வெக்டார் போடும் போது கே கியூ ஆர் ஸ்கொயர் ஆர் கேப், இது என்ன அளவு அது திசை ரைட். இப்ப கே ஓட வேல்யூ 9×10⁻¹, கியூவோட வேல்யூ 1 மைக்ரோகூலம், ஆர்ன்றது 2 மீட்டர், அதாவது இங்க இருந்து இந்த பின்ற பாயிண்ட் 2 மீட்டர், அதனால இபி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி. இது என்ன அளவு மட்டும் கேட்கணும், நம்ம என்ன அளவு மட்டும் கேட்கணும். அப்ப 9×10⁻¹, 1×10⁻¹, 2 ஸ்கொயர். அப்ப என்ன வரும் அப்படின்னு இங்க பாக்கலாம். இருக்கு ஐடியா 2.25 10³ நியூட்டன். எந்த டைரக்ஷன்ல கேக்குறோம் பார்த்தோம் இல்லையா, எப்பயுமே இது இப்படி தான் இருக்கு போட்டுருக்காங்க. இந்த டைரக்ஷன்ல இபி, இந்த இப்படி எலக்ட்ரிக் இந்த இடத்துல என்ன இருக்கும், ஜே டைரக்ஷன் இருக்கும் வந்து. அதுக்கு இருந்து இங்க வாங்க செகண்ட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இங்க இருந்து கியூன்ற பாயிண்ட் 4 மீட்டர், அதே சோர்ஸ் சார்ஜ் தான். அதனால என்ன பண்ணிருக்கோம் வந்து, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் கியூ, ஸோ கேவோட வேல்யூ இது, இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, 1 மைக்ரோக்கும் எழுதியாச்சு. இங்க இருந்து 4 மீட்டர், 4 மீட்டர் எழுதி அது ஸ்கொயர்ல இருக்கு, இதோ ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ண 562.5, ஸோ 5.625 10²⁻²⁺ நியூட்டன் பெர் கூலும். அப்ப ஏன் நியூட்டன் பெர் கூலும் சொல்றேன்னா, எந்த டைரக்ஷன் இருக்கு, ஜே டைரக்ஷன் இருக்கு. எந்த டைரக்ஷன் இருக்கு, ஜே டைரக்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுவோம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்க 4 மட்டும் மாத்தினா போதும், 4 ஆகிட்டா போதும். 9×10⁻¹, 1 மைக்ரோகூலம், கீழே 4 ஸ்கொயர் இருக்கு. ஓகே, எவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு. என்ன பண்ணுவோம், இன்ஜினியரிங் எழுதுனா என்ன பண்ணலாம் வந்து பாருங்க, 0.56×10³ நியூட்டன் அப்படி எழுதலாம். புக்ல கொடுத்துருக்க மாதிரி நினைக்கிறேன் வந்து, என்ன செய்யறோம் நம்ம வந்து, யூ கேன் யூஸ் இட்
0.56 × 10³ newton per coulomb in the direction e oda vector value plus j direction undu plus j direction plus j direction okay adukaduthu next idhe kanakku okay right ipa ipa inda kanakku paarga inda kanakku paadra munadi illa or chinna information mana solliren nanu ஏனா அங்க நேர் மின்னூட்டம் கொண்டனால அங்க பிரச்சனை இல்ல இங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க இப்போ கவனிக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க இங்க பாருங்க அதாவது இது ஆதி புள்ளி ஆரிஜின் ஆரிஜின்ல இந்த பக்கம் வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆல் வேல்யூஸ் என்ன வந்து மைனஸ்ல இருக்கும் ஆதி புள்ளியில இருந்து இந்த பக்கம் இருக்க வேல்யூ எல்லாம் மைனஸ்ல இருக்கும் ஆதி புள்ளியில இருந்து இந்த வேல்யூ எல்லாம் என்ன இருக்குது இது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சோ இந்த வேல்யூ எல்லாமே प्लस ले रखो उन्दे अरे ये मार इंद पक्कम फुल्ला मेल नोकी एल्ला प्लस ले रखो कीड नोकी एल्ला माइनस ले रखो इधर इला कंफ्यूशन रखा नहीं करा ओके बा राइट ओके आर्ट वेरी इम्पोर्टेंट दुबारा इप्पा आधी पुली पति कंड कबे रहना कंप्लीट नेगलेक्ट पने रंगा अदाव द इंगेर उन्दे इंगा पोना क्रॉस पनी एपड़ी पोना आल सरी प्लस साइड डायरेक्शन प्लीज अंडरस्टैंड இது ఆది புள்ளியில இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வேணா மைனஸ் இருக்கலாம் ஆனா டைரக்ஷன் பாருங்க டைரக்ஷன் வந்து இங்க இருந்து டோன்ட் கன்சிடர் ఆది புள்ளியே ஆரிஜின கன்சிடர் பண்ணவனி இப்போ இந்த பக்கம் போ 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 எல்லாமே பிளஸ் வேல்யூ தான் இங்க இருந்து இது வரைக்கும் வேல்யூ வேணா மைனஸா இருக்கலாம் ஆனா டைரக்ஷன் சாரி டைரக்ஷன் பிளஸ் இதுல இருந்து வேல்யூ மைனஸா இருக்கலாம் ஆனா டைரக்ஷன் பிளஸ் இது வரைக்கும் இங்க இங்க இருந்து இத நோக்கி இத நோக்கி இங்க இருந்து இங்க வந்தாலும் சரி இங்க இருந்து அங்க போனாலும் சரி பிளஸ் சைடு டைரக்ஷன் இப்போ அடுத்து பாருங்க ఆది புள்ளி கன்சிடர் பண்ணவேனா இங்க இருந்து ఆది புள்ளி டோன்ட் கன்சிடர் கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா மைனஸ் சைடு டைரக்ஷன் ஓகேவா ரைட் இப்போ நம்ம அல் கண்ட்ரி பண்றேன் இதுக்கு ஒரு பாருங்க ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க எந்த பாயிண்ட் எங்க இருக்கு இது ఆది புள்ளியில ரெண்டு மைக்ரோ கூலம் இருக்கு இந்த பாயிண்ட் எங்க இருக்கு இங்க இருந்து ரைட் ஹேண்ட் சைடு 2 மீட்டர் பீன்ற பாயிண்ட் எங்க இருக்கு அப்ப நல்லா பாருங்க இது மைனஸ் தானே இங்க டெஸ்ட் சார்ஜ் இப்படி தான் இருக்கு அப்ப என்ன பண்ணோம் இந்த மின்னூட்டத்தை என்ன பண்ணோம் இப்படி இழுக்கும் இது இழுக்கும் இங்க நான் இது இங்க Q0 தான் வச்சிருப்போம் இது என்ன பண்ணோம் இது மைனஸ் Q மின்னூட்டம் தான் அப்ப என்ன பண்ணோம் இந்த டெஸ்ட் சார்ஜ இப்படி இழுக்கும் அதனால இந்த டைரக்ஷன் என்னது மைனஸ் சைடு டைரக்ஷன் இந்த பீன்ற புள்ளியில மைனஸ் சைடு டைரக்ஷன் வரும் Qன்ற புள்ளியில प्लस साइड डायरेक्शन हो रहा हूँ मुन्नमर कंफ्यूज पनी क्यों बंदा साह इंगेर ने अरुणी वैल्यू दा माइनस है ना डायरेक्शन प्लस है प्लीज अंडरस्टैंड राइट इप्पे ना पनो इंद इन्हें कैटर कांगन बंदे के इंटे दे ना के इंटे क्यू बाय आर्स को यार के वाले 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 माइनस रेंड क्यू वाले वाले माइनस रेंड माइक्रो कूलम आर वाले वाले रेंड मीटर दो रेंड मीटर रेंड मीटर अब नाइन इंटे टेन पावर नाइन रेंड इंग माइनस यूज पन वेंडा रेंड माइक्रो कूलम डिवाइड बाय टू स्क्वायर वाले वो 4.5 10 पावर 3 न्यूटन इधर माइनस सो माइनस यूज पन रखें अब எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P அதனால P ன்றது சொல்லிருக்கேன் P ன்றது சொல்லிருக்கேன் திரும்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் Q என்ன அளவு அப்ப என்ன பண்ணுவோம் 9 into 10 power 9 இதே இந்த 2 மைக்ரோ கூலம் எடுத்து எழுதி இருக்கேன் அதுக்கு வந்து 6 மீட்டர் சோ 6 எழுதி இருக்கேன் இங்க இருந்து டிஸ்டன்ஸ் மைனஸ் அதனால அந்த மைனஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம் ஏனா இங்க ஸ்கொயர் ரூமோ டிஸ்டன்ஸ் நீங்க ஸ்கொயர்ல இல்ல இங்க இருந்து இது மைனஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டாக்க என்ன ஆகும் இங்க வந்து ஸ்கொயர் ஆனா பிளஸ் ஆ மாறிக்கும் சோ அந்த மைனஸை கொண்டு வரவனால தான் இங்க கூட நான் மைனஸ் யூஸ் பண்ணல மைனஸ் யூஸ் பண்ணல புரிஞ்சு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதனால இது 6 ஆ அப்ப என்ன ஆகும் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் டோட்டலா வில் கெட் எவ்வளவு இங்க வந்து நமக்கு வந்து அப்ப இந்த வேல்யூ 9 into 10 power 9 2 மைக்ரோ கூலம் டிவைடட் 6 ஸ்கொயர் 5 10 power 2 னு வரும் இப்போ நம்ம புக்ல கொடுத்த மாதிரி என்ன பண்ணோம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம we can use it as minus அதாவது sorry 0.5 10 power 3 யூஸ் பண்ணிக்கோங்க 0.5 10 power 3 அப்படி யூஸ் பண்ணுங்க ஓகேவா ரைட் ரைட் thank you கணக்க நல்லா பாருங்க கணக்க படிப்போம் பல கணக்கல என்ன கேட்டிருக்கா நம்மள புரிஞ்சுக்குவோம் கம்ப்ளீட்டா என்ன கேட்டு புரிஞ்சுக்குவோம் அத புரிஞ்சுகிட்டு விஷுவலைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் கணக்க அட்டெண்ட் பண்ணுவோம் கணக்க அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பாருங்க புது புது விஷயம் ఫిజిక్స్ ரொம்ப எளிமையாக்கிடும் ரொம்ப ரொம்ப எளிமையாக்கிடும் சோ
டோன் எந்த கணக்கை மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம்.